இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை, விஸ்டம் நேரம் 9:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இணைய வானொலி ஞான வானொலி. இருள் நீக்கும் ஞான வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். இந்த நாள் நாம் அனைவருக்கும் வெற்றிகரமாக அமைய விஸ்டம் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகின்றேன். அன்புக்கினியவர்களே, உலகத்திலேயே மாபெரும் சக்தி அன்புதான். அன்புதான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்பின் மீதுதான் கடவுளும் இந்த பிரபஞ்சமும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்பினால்தான் இந்த உலகம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, இயேசுவுக்கு பிறகு 2023 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது. இந்த அன்பினால்தான் இந்த உலகம் உயிரோடு இருக்கின்றது. அன்புக்கினவர்களே, ஒவ்வொரு உயிரும் தன்னை காத்துக் கொள்வதற்காக தன் மீது அன்பு கொள்கிறது. அது சுய அன்பு. அதோடு கூட ஒவ்வொரு உயிரும் மற்ற உயிர்களோடு இணைந்து வாழ்வதனால் மற்ற உயிர்களையும் அது அன்பு செய்கிறது. மற்றவருடைய ஆதரவு வேண்டும் என்பதனால் மற்றவர்களை அன்பு செய்வதன் மூலமாக அது நிறைவடைகிறது. இது மனித இயல்பு. தன்னை நேசிப்பது மனித இயல்பு. அதே வேளையிலே தன்னை சுற்றியிருக்கிற, தன்னை சார்ந்திருக்கிறவர்களை அன்பு செய்வது என்பது அது ஒரு இறைவன் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் கொடுத்திருக்கிற அந்த உந்து சக்தி. பிற உயிர்களை நோக்கி செல்லவும் பிற உயிர்களை காக்கவும் கொடுக்கக்கூடிய அன்பு. இது சாதாரண மனிதன். இதுதான் பிறர் அன்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இதெல்லாம் கடந்து நிற்கிற ஒரு அன்பு இருக்கிறது, குறைவற்ற அன்பு. மனிதருடைய அன்பு எதிர்பார்ப்பு நிறைந்ததாக இருக்கும். மற்ற உயிர்கள் தனக்கு வேண்டும், அவர்களை உதவி நமக்கு வேண்டும் என்பதற்காக அன்பு செய்வார்கள். அல்லது உள்நோக்கத்தோடு பிறரிடமிருந்து எதையாவது ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காகவே அன்பு செய்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதை இவர்களிடம் இருந்து நாம் பிறகு நமக்கு இது வேண்டும், ஆகவே இவர் நமக்கு தேவை, ஆகவே அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்பு செய்வார்கள். கண்டிஷனோடு, எதிர்பார்ப்போடு இருக்கும். நீ என்னை அன்பு செய்தால் நான் உன்னை அன்பு செய்வேன் என்கிற ஒரு நிபந்தனையோடு கூடிய அன்புதான் மனிதனுடைய அன்பு. மனிதனுடைய அன்பு ஆனால் இதைவிட மிகச்சிறந்த ஒரு அன்பு இருக்கிறது. அதுதான் இறை அன்பு. அந்த அன்புக்கு எந்தவித நிபந்தனையும் கிடையாது, எந்தவித பாரபட்சமும் இல்லை. அது எல்லாரையும் அரவணைக்கும். தன்னை நேசிக்கிறவர்களையும் அரவணைக்கும், தன்னை வெட்டுகிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் அரவணைக்கும். எல்லாரையும் அரவணைத்து செல்லுகிற அன்புதான் அந்த நிறை அன்பு, இறை அன்பு. அன்புக்கினியவர்களே, அந்த இறை அன்பை நோக்கித்தான், அந்த நிறை அன்பை நோக்கித்தான் ஒவ்வொரு உயிரும் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கிற ஒரு தேடல், ஒரு உந்து சக்தி. அன்புக்கினியவர்களே, அந்த கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், நாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை அன்பு செய்கிறார். நாம் நம்மை அன்பு செய்வதை விட மேலாக அவர் நம்மை அன்பு செய்கிறார். அந்த உன்னதமான ஒரு செய்தி நமக்கு தருகிற இந்த ஒரு பாடலை நாம் இப்பொழுது கேட்போம். தம்ம
பிரியக்கினியவர்களே, ஆண்டவர் நம்மீது அன்பு செய்வதற்காகவே அவர் வாழ்கின்றார். நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும், எத்தனை முறை அவரை வெறுத்தாலும், அவர் தொடர்ந்து நம்மை மன்னித்துக் கொண்டே இருக்கின்றார். கடவுள் காட்டுகிற பொறுமை, அவர் நம்முடைய மீட்புக்காக அவர் தருகிற வாய்ப்புகள் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். நான் தவறு செய்தேன், நான் பாவம் செய்கிறேன், கடவுள் என்னை தண்டிப்பதில்லை, ஆகவே கடவுள் என்னை அனுமதிக்கிறார் என்று நினைக்கக்கூடாது. பாவம் செய்கிறவர்களும் நல்லா இருக்கிறாங்களே, நல்லது செய்கிறவர்களுக்கு ஏன் இந்த சிலுவை, ஏன் இந்த கஷ்டம்? ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், யார் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கடவுள் மற்றெல்லாரை விட அதிகமாக அன்பு செய்வார். அவர்களை புடமிடுவார், தகுதியற்றவர்களை அழைத்து அவர்களை தகுதிப்படுத்துவார், அவர்களை செம்மைப்படுத்துவார். தமக்குரியவளாக, தம்முடைய சீடர்களாக, தம்முடைய பணிகளுக்கு ஏற்ற தகுதி படைத்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்மை புடமிடுவார். அந்த சிலுவையை நீ தூக்கிக் கொண்டு வா என்று சொல்கிறார். இதைவிட பெரிய காரியங்களை நீ செய்வாய், அதற்காக நீ மேலே எழுந்து வா. கீழிருந்து நீ மேலே வர வேண்டும். ஆகவேதான் இயேசு சிலுவைகளை, சிரமங்களை அனுமதிப்பார். இந்த சிலுவைகள் தான் நம்மை செம்மைப்படுத்தும். இந்த சிலுவைகள் தான் சிகரத்தை அடைவதற்கான படிக்கற்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிக்கினியவர்களே, பத்து கட்டளை, டென் கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற படத்தை பார்த்திருப்போம். அதிலே மோயசன் பிறந்த பொழுதே அனாதையாக்கப்படுகிறார். தன்னுடைய தாயால் ஒரு கூடையில வைத்து நைல் நதியிலே அனுப்பிவிடுகிறார். தன் தாயிடமிருந்து நைல் நதியிலே அவர் நீந்தி போகிறார், அந்த கூடையிலே போகிறார். அனாதையான அவரை கடவுள் அவரை தேர்ந்து கொள்கிறார். பார்வோன் மன்னன் அரண்மனையிலேயே அந்த இளவரசியின் கையால் வளர்க்கப்படுகிறார். அன்புக்கினியவர்களே, இந்த உலகம் நம்மை வெறுத்தாலும், இந்த உலகம் நம்மை உதாசீனப்படுத்தினாலும், கடவுள் நமக்கு மேன்மையான வாழ்வை தருவார். எலியா தப்பித்து ஓடுகிறார், அரசியிடமிருந்து தப்பித்து ஓடுகிறார் பாலைவனம். அங்கே அவர் காகத்தினால் உணவு கொடுக்கிறார். சாரிபாத்துக்கு ஓடுகிறார், அங்கே ஒரு கைம்பெண்ணால் அவருக்கு உணவு கொடுக்கிறார். மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றாமல் போக மாட்டான் என்று சொல்வது இதுதான். சில சமயம் நாம் மனம் வெறுத்து போயிடுவோம். என்ன உலகம் யா, எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நம்மை அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்களே, பதில் அன்பு கிடைக்க மாட்டேங்குதே. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நான் உழைக்கிறேன், ஓடா தேயிறேன், வாயை கட்டி வைத்த கட்டி, என் குடும்பம் நல்லா இருக்கணுக்காக எவ்வளவு செஞ்சாலும் ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லையே என்று வெறுத்து போகிற பெற்றோர்கள் உண்டு. நான் எவ்வளவு செஞ்சாலும் என் சகோதர சகோதரி என் மீது அன்பு இல்லையே, அன்பு காட்ட மாட்டேன்கிறார்களே, என்ன செஞ்சிட்டேன்னு ஒரே வார்த்தையில கேட்கிறாங்களே என்று மனம் வெறுத்து போகிறவர்கள் உண்டு. மோயசன் அப்படித்தான். தன் இனத்தின் மீது அக்கறை கொண்டதனால் அவர் கொலைகாரனாக மாறுகிறார். தன் இனத்திற்காக எதையும் செய்ய துணிகிறார். பார்வோன் கேள்விப்பட்டு அவரை கொல்ல பிடித்து வருகிறார். ஆனால் அவரை பாலைவனத்திலே ஒரு குச்சியை கொடுத்து துரத்தி விடுகிறார். அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்போம். பாலைவனத்திலே அவர் நடந்து போகிறார். கொடுக்கப்பட்ட தண்ணீர் தீந்து போகிறது. இரவு வேளையிலே கடும் குளிர், பகல் வேளையிலே அந்த பாலைவனத்திலே கடும் வெயில், எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு போகிறார். கடைசியிலே அவர் வெறுத்து போகிறார். யாருமற்ற நிலை பாலைவனம், அன்பில்லாத நிலை. தாயை விட்டு பிறகு தாயை தன்னை துரத்திவிட்டார். தான் தஞ்சமுகுந்த அந்த பார்வன் அரண்மனையிலிருந்து துரத்தப்படுகிறார். தன்னந்தனியாக அவர் தன் வாழ்வை கையிலே எடுத்துக்கொண்டு துணிந்து போகிறார். அதுவரைக்கும் கடவுளை அவர் அறிந்ததில்லை. அந்த கடவுள்தான் அவரை அழைத்து வருகிறார், தன்னை நோக்கி இழுத்து வருகிறார் என்று அவருக்கு தெரியல. ஆனால் தொடர்ந்து போகிறார்.
எங்க போறோன்னு தெரியல, நாளைக்கு அடுத்த நிமிடம் என்ன நடக்கும், இந்த பாலைவனத்தில் செத்து போயிருமா? ஒருவருமே இல்லை, பாலைவனத்தில் யாரும் அங்க இல்ல. அவர் மட்டும் நடந்து போகிறார். தன் உடம்பு, தன்னுடைய மனசு, தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து நடந்து போய்கொண்டே இருக்கிறார். கடைசியில் கடவுள் அவர் இஸ்ராயல் மக்களுடைய விடுதலை நாயகனாக மாற்றுகிறார். எந்த பார்வோன் மன்னன் அவரை துரத்திவிட்டானோ அந்த மன்னனிடம் அவரை அனுப்புகிறார். அற்புதங்களை ஆற்றக்கூடிய வல்லமை கொடுக்கிறார். விடுதலை வரலாற்றிலே கடவுள் மோயிசுனோடு முகமுகமாக பேசினார். தன் நண்பனிடம் பேசுவது போல அவர் பேசினார். எவ்வளவு பெரிய பெருமை கொடுத்திருக்கார் பாருங்க. இந்த உலகம் அவர் வெறுத்தது, இந்த உலகம் அவரை துரத்தி விட்டது. தன் தாயிடமிருந்து அவர் அந்நியப்படுத்தப்பட்டார், உறவுகளிடமிருந்து அந்நியப்படுத்தப்பட்டார். அனாதியாக தன்னந்தனியாக தன் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். ஆனால் கடவுள் அவர் விட்டுவிடவே இல்லை, அவரோடு கூட வருகிறார், தன்னை நோக்கி இழுத்து வருகிறார். அந்த பார்வன் மன்னிடம் திருப்பி அனுப்புகிறார், வல்லமையோடு அனுப்புகிறார். அவர் அற்புதங்களை ஆற்றக்கூடிய வல்லமையை கொடுத்து அனுப்புகிறார். தன்னுடைய ஆற்றலை அவர் கொடுத்து அனுப்புகிறார். தன்னுடைய ஞானத்தை கொடுக்கிறார். திக்கு வாயாந்தால் பரவ நானும் கூட இருக்கிறேன் என்று எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் அவருக்கு வலிமையை கொடுக்கின்றார். கடவுள் சொல்லுகிறார், உன்னை நான் பார்வோன் மன்னனுக்கு கடவுளாக நியமிக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! பார்வோன் மன்னனையும் அவர்தான் படைத்தார், அவனுக்கும் அவர்தான் கடவுள். ஆனால் அவர் சொல்ல, நீ அவனுக்கு கடவுளாக இருப்பாய் என்றுகிறார். அன்புக்கின் இவர்களே, மனம் சூழ்ந்து போகிற பொழுதெல்லாம் கடவுள் நம் அருகிலே இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்வோம். நாம் சிலுவைகளை சுமந்து போகிற பொழுது கடவுள் ஒரு மேலான ஒரு பொறுப்பிற்காக நம்மை அழைத்துச் செல்கிறார். மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்கினவர்களே, இந்த ஒரு பாடல், இப்பொழுது முதலில் கேட்ட பாடல், ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார், 149 சங்கீதம். அதை இசை வடிவமாக மாற்றியது நான் தான். பல வருடங்களுக்கு முன்னதாக ஒலிப்பதிவுக்காக இந்த பாடலை நான் இசையமைத்தேன். அடுத்ததாக இப்பொழுது நாம் கேட்கப் போகிற பாடல் மனமே கலங்காதே என்கிற ஒரு பாடல். அந்த பாடலும் மனம் சோர்ந்து போகிறவர்களுக்கெல்லாம் மன வலிமை எவ்வளவு பெரியது, உன் ஆற்றல் எவ்வளவு பெரியது என்பதை சோர்ந்து போற மனிதர்களுக்கு சொல்லுவதற்காக இந்த பாடலை என்னுடைய குருத்து வெள்ளி விழாக்காக ஒளிநாடா வெளியிடுவதற்காக, ஒரு சிடி வெளியிடுவதற்காக நான் இந்த பாடலை இசையமைத்தேன். என்னுடைய வெள்ளி விழாவுக்காக, குருத்துவ வெள்ளி விழாவுக்காக நன்றியாக இந்த சிடியை தயாரித்தேன். ஒரு 10 பாடல்கள், அதற்கு பரிசுத்தரே என்று பெயரிட்டேன். அந்த ஒலி சிடியை இஸ்ரேலில் ஜெருசலேமிலே கல்வாரி மலையிலே அமைந்திருக்கிற ஆலயத்திலே என்னுடைய குருத்துவ வெள்ளி விழா நன்றி திருப்பலி நிறைவேற்றினேன். அங்கு திருப்பலி முடிந்தவுடனே அங்கேயே இந்த பரிசுத்தரே என்ற இந்த சிடியை நான் வெளியிட்டேன். அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பாடல் தான் இது. அந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்போம். மிகச்சிறந்த ஒரு பாடல், முழுமையாக கேளுங்கள். உண்மையாக இது வலிமை, நம்முடைய கடவுள் எவ்வளவு பெரிய வலிமை கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு புரியும். இப்படி சின்னப்பருக்கு சொன்னார், நான் தரும் அருள் உனக்கு போதும் என்று. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கிற அந்த வார்த்தை நமக்கு மிகப்பெரிய வலிமையை தரும். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர், ஆற்றல் வாய்ந்தவர் என்பதை விளக்குகிற பாடலை நாம் கேட்போம்.
I don't.
அன்பிக்கினியவர்களே, இந்த பாடல் உங்களுக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் தந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அன்பிக்கினியவர்களே, டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் இணைய வானொலி ஞான வானொலியில் தினமும் காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் நேரலை நிகழ்ச்சிகள் வழங்கப்படுகின்றன. பலவிதமான நிகழ்வுகள், பலவிதமான விவிலியம் சார்ந்த நிகழ்வுகள், ஜபமாலைகள், ஜபங்கள், இறைவாத்தி பகிர்வுகள், இப்படி பலவிதமான நற்சிந்தனைகள் வழங்கப்படுகின்றது. அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொது நிலையினர் 34 பேர் இந்த நேரலை நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னலமின்றி திரு அவையினுடைய மேன்மைக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமைக்காகவும் உலகமெங்கும் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பிக்கினவர்களே, இந்த வானொலியை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் எங்களுடைய டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸுடைய இணையதளமான newwisdomministries.com என்கிற இணையதளத்தில் சென்று அந்த வானொலியை நீங்கள் கேட்கலாம். அல்லது ஒரு 5-6 ஆப்களில் எங்களுடைய ரேடியோ ஒளிபரப்பப்படுகின்றது. இதற்கு காரணமாக இருக்கிறவர்கள், எங்கள் பின்புலமாக இருக்கிறவர் எங்களுடைய அருமை தம்பி சகோதரர் திருவாளர் சாமுவேல் பாண்டியன் அவர்கள். அவர்களால் தான் இந்த இணைய பணிகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தன்னலமின்றி அவர் இந்த பணிகளை உதவி செய்து கொண்டிருக்கின்றார், பின்புலத்திலிருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆப்களில் நீங்கள் கேட்கலாம். என்னென்ன ஆப்கள் என்பதை நான் நாளை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஆனால் மிக சுலபமாக நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் ரேடியோ கார்டன் என்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது. அது ஆண்ட்ராய்டு போனில் கேட்கலாம், அல்லது ஐபோனிலும் கேட்கலாம். அந்த ரேடியோ கார்டன் என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து விஸ்டம் ரேடியோ என்று நீங்கள் டைப் செய்தால் கோவையிலே நம்முடைய ஸ்டேஷன் எங்கே இருக்கிறதோ அங்கே பச்சை கலரிலே ஒரு புள்ளி இருக்கும், அதை சுற்றி ஒரு வழிவட்டம் இருக்கும், அதை நீங்கள் பிளே செய்து கேட்கலாம். 24 மணி நேரமும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ பாடல்கள் ஒளிபரப்பப்படும். இதை மற்றவர்களுக்கும் தெரிவித்து அவர்களும் இதை கேட்டு பயன்பெற உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இது நீங்கள் திரு அவைக்கு செய்கிற மிகப்பெரிய நற்செய்தி பணி. ஆகவே தொடர்ந்து செய்வோம். அன்புக்கினவர்களே, உங்களில் யாராவது இந்த நேரலை நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு ஆர்வம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய அலைபேசி எண் 8610232462, 8610232462. அல்லது தினமும் விவிலிய முழக்கம் த வாய்ஸ் ஆஃப் த காஸ்பல் என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் அன்றன்றைய இறைவாத்தை திருப்பதி வாசகங்கள் மறையுரை பாடல்கள் அடங்கிய தமிழ் தொகுப்பும் ஆங்கில தொகுப்பும் வாட்ஸ்அப் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் எல்லாரும் இதை கேட்டு பயன்பெறுகிறார்கள். வாட்ஸ்அப் மூலமாக இதை பெறுகிறவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து தொடர் பகிர்வினால் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் இதை கேட்டு பயன்பெறுகிறார்கள். இது உங்களுக்கு தின நற்செய்தி வேண்டுமென்றால் இதே அலைபேசி எண்ணிற்கு நீ தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து அந்த குழுக்களில் உங்களை இணைத்து விடுகிறோம். டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ்க்கான குழுக்களில் இணைத்து விடுகிறோம். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு பயன்பெறுவீர்கள். அன்பிக்கினியவர்களே, இத்துடன் நேரில் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் இணைய வானொலி ஞான வானொலி. இருள் நீக்கும் ஞான வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை மீண்டும் நாளை காலை 9 மணி அளவிலே உங்களுக்கு வழங்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். காட் பிளஸ் யூ. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகின்றேன்.